சென்னையில் இன்சூரன்ஸ் நிறுவனம் கடன் தராததால் ஆத்திரமடைந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் ஒன்று அலுவலகத்தில் புகுந்து ஊழியரை அடித்து இழுத்துச் சென்று காரில் கடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் உள்ள தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு இரண்டு மாதங்களுக்கு முன் சென்ற அயனாவரத்தைச் சேர்ந்த பிரித்தியன் கிருதரன் மற்றும் ஸ்வேதா ஆகியோர் தலா 52,000 ரூபாய் செலுத்தி பாலிசி எடுத்தனர். பின்னர் இரண்டு வாரம் கழித்து பர்சனல் லோன் வேண்டும் என்று அவர்கள் இருவரும் அலுவலகத்தை நாடினர். அங்கு லோன் தராததால் ஆத்திரமடைந்த பிரித்தியன் கிரிதரன், ஸ்வேதா மற்றும் அவர்களுடன் வந்தவர்கள் ஊழிய ஜோசப் என்பவரை அடித்து இழுத்துச் சென்று காரில் கடத்தினர். பட்டப்பகலில் கடத்தல் சம்பவம் நடந்து சிறிது நேரத்தில் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட அந்த கும்பல் பாலிசி எடுத்து பணத்தை திருப்பி தராவிட்டால் ஊழிய ஜோசப்பை அடித்து துன்புறுத்தப் போவதாக கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து பிரித்தியன் கிரிதரன், ஸ்வேதா ஆகியோரின் வங்கிக் கணக்கிற்கு 1,04,000 ரூபாய் செலுத்தப்பட்டது. மேலும் 1,00,000 கொடுத்தால்தான் ஊழிய ஜோசப்பை விடுவிப்பதாக கூறியதால் இன்சூரன்ஸ் நிறுவனம் கோடம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தது. இதையடுத்து ஊழியரை தேடி வந்த நிலையில் தேனாம்பேட்டை சிக்னல் அருகே நள்ளிரவில் ஜோசப்பை இறக்கிவிட்ட கும்பல் தப்பி ஓடிவிட்டது. தன்னை ஆறு பேர் கொண்ட கும்பல் அடித்து துன்புறுத்தியதாக ஜோசப் போலீசில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.